ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி அதுவும் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டிருந்த பிரெக்னென்சி ரிலேட்டட் ஃபுட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு லஞ்ச் பவுல் ரெசிபி இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ரீசெண்ட்டாக வந்து ஒரு சூப்பரான பொருள் வாங்கியிருந்தேன் அதோட அன்பாக்ஸிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த பொருளை பற்றி சொல்லணும்னா எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு முக்கியமான பொருள் நம்ம க வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண யூஸ் பண்ணுற கத்தி தான் ஆனால் இந்த கத்தி இமார்க் பிராண்டோட செவன் இன்ச் கிளீவர் நைஃப் தான் இந்த ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பேக்கிங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் தரணும்னு நினச்சிங்கன்னா இமார்க் பிராண்டோட இந்த நைஃப் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன் இவங்களோட வெப்சைட் அட்ரெஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இவங்க கிட்ட நிறைய டைப்ஸ் அண்ட் சைஸில் கிளீவர்ஸ் அண்ட் நைஃப்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குக்வர் கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சிருக்காங்க ரீசனபிள் ப்ரைஸில் ஸோ நம்ம சேனலில் பார்த்துட்டு நீங்கள் ஆட்ரு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி டூ பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டாக இருக்குது அதோட கூப்பன் கோட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ இந்த ப்ராடக்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இந்த ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் பற்றியும் இது எப்படி மெயின்டைன் பண்ணணுன்ற டிப்ஸும் இதில் போட்டிருக்காங்க இதை ஃபாலோ பண்ணா நம்ம நைஃபோட லைஃப் சூப்பராக இருக்கும் இந்த பாக்ஸ் வந்து மேக்னெட்டிக் லாக்கோடு வருது அடுத்து இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிறது ஒரு கேட்டலாக் இமார்க் பிராண்டோட சில ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும் அதுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு கார்டு வச்சுருக்காங்க ஒன்று வந்து வாரண்டி கார்டு ஒன் இயர் வாரண்டிக்கான கார்டு இன்னொன்று வந்து ஸ்க்ராச் அண்ட் வின் கார்டு இந்த ஸ்க்ராச் அண்ட் வின் கார்டு வந்து நீங்கள் ஸ்க்ராச் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வின் பண்ணுறத அடுத்த பர்ச்சேஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இம்ஆமார்க் பிராண்ட் கடந்த பதிமூணு வருஷமாக நிறைய டைப்ஸ் ஆஃப் நைஃப்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்களோட வெப்சைட்டில் இவங்களோட ப்ராடக்ட் எல்லாத்துக்கான டீட்டெயில்ஸும் நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் மூலமாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி டூ பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது அதனால் நம்ம கிளீவர் எடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து ஒரு வெல்வெட் பாக்ஸில் வச்சு கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கிளீவர் வந்து ஒரு உடன் ஹேண்டிலோடு நல்லா ஷைனிங்காக வந்திருக்கு இதில் ஒரு இம்ஆர்க்கோட லோகோவும் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் கிளீவரில் வந்து வெஜிடபிள் இல்லை மீட் கட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச சைஸில் அதுவும் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணலாம் ஸோ இந்த க வச்சு நான் இன்னைக்கு சில வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன் அந்த வெஜிடபிள்ஸ் வச்சு தான் இன்னைக்கு நம்ம ப்ரெக்னன்சி ரிலேட்டட் ஃபுட் ரெசிபியும் நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ரெசிபிக்கான வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை வந்து நீல வாக்கிலையும் மீதி பாதி வெங்காயத்தை பொடி பொடியாகவும் கட் பண்ண போகிறேன் ஸோ நான் வந்து இன்றைக்கி கிளீவர் நைஃப் வச்சு கட் பண்ணுறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி முடிச்சுட்டேன் பொதுவாகவே வந்து ரொம்ப லேட் ஆகும் ஆனால் இந்த நைஃப் இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிட்டேன் அடுத்து வந்து மஷ்ரூமை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய நைஃப்பில் வந்து கட் பண்ணதே கிடையாது ஏன்னா எனக்கு ரொம்ப பயம் பட் ஆனால் இது நான் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ எனக்கு கட் பண்ண வேண்டிய காயெல்லாம் எனக்கு பிடிச்ச சைஸில் நல்லா ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி முடிச்சிடுறேன் ஸோ அடுத்து வந்து நான் பீன்ஸையும் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த கிளீவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா அந்த தண்ணி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துருங்க அப்போ தான் இதோட ஷார்ப்னஸ் வந்து எப்போவுமே இருக்கும் இது வந்து எல்லாம் கத்திக்குமே பொருந்தும் ஸோ நான் பண்ண போகிற ரெசிபிக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் இந்த இமார்க் பிராண்டோட செவன் இன்ச் கிளீவர் நைஃபில் தான் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நல்லா ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ இப்போ நம்ம ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸ் கிரேவி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் அரை டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து இதுக்கு நல்ல நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அது சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க அது பொரிஞ்சதுக்கப்புறம் கால் கப்பு போல் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இல்லை வேக வச்ச பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பீன்ஸ் வந்து நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மூணு விசிலுக்கு வந்து வேக வச்சு இது கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கொத்தமல்லி எலிய தூவி இது இறக்கிடலாம் அடுத்து மஷ்ரூம் குடமிளக்கா பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் அரை டேபிள் ஸ்பூன் போல் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க சூடானதுக்கப்புறம் நீள வக்கில் கட் பண்ண வெங்காயம் ஒரு கால் கப்பு போல் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க குடமிளக்காவையும் மஷ்ரூமையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அப்பப்போ லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே குக் பண்ணிங்கன்னா இது நல்லா வந்து இந்த மாதிரி சுருண்டு வரும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அடுத்து சிம்பிளான ஒரு பீன்ஸ் பொரியலுக்கு ஒரு பேனில் அரை டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கடுகு உளுதம்பருப்பு கடலை பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கையளவு கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாவோ உடைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கால் கப்பு போல் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு அது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பு ஒரு கால் கப்பு போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் துருவனை தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு எறுத்துட்டா நம்மளோட சிம்பிளான ஒரு பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி பார்த்த ரெசிபிஸ் எல்லாமே என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் நான் சாப்பிட்ட ரெசிபீஸ் தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பொதுவாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சில நேரத்தில் சாப்பிட பிடிக்காது அந்த மாதிரி நேரத்தில் பிளேட்டில் சாப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு அழகான பவுலில் நீங்கள் சமைச்சது எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சாப்பாடு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நான் எப்போவுமே சாதத்தோடு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அப்புறம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி உப்பு போட்டு கலந்து சாப்பிடுவேன் அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ப்ரிப்பேர் பண்ண அந்த பீன்ஸ் கிரேவி மஷ்ரூம் குடமிளக்காய் பெப்பர் ஃப்ரை அப்புறம் பீன்ஸ் பொரியலும் வச்சுக்கிறேன் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நல்லா கெட்டியான தயிரும் சேர்த்துக்கோங்க என்கிட்ட கொஞ்சம் லெட்யூசஸ் இருக்குது ஸோ அதையும் நான் சேலடாக ஆட் பண்ணிக்கிறேன் இது மொத்தமாக சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் யூஸ் பண்ணுற இமார்க் பிராண்டோட செவன் இன்ச் கிளீவர் நைஃபோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஆட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி டூ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய பிரெக்னன்சி ரிலேட்டட் ஃபுட் ரெசிபீஸ் வீடியோஸ் நம்மளோட சேனல் அடுத்தடுத்து வரும் ஸோ கண்டிப்பாக நான் என்னோட சேனல் சித்துஸ் கிச்சன்ஸ் ஸ்பாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ